கோபாய்டு சாப்பிட செய்கிறேன். அதாவது செப்பருத்தி பூ அணிவிடை பூதி குட்டை வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும். தேவையான அளவு நம்ம செப்பத்தேலையும் சேர்த்துக்கலாம். ஓரீரம் வந்ததுக்கப்புறம் பூத்தி கொட்டை வந்து நல்லா விதி பட்டோம்னா நசி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா முற அடிக்கும். அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நிறைய எலுமிச்சை பழம் உள்ளே பிழிஞ்சி ஊற்றிருக்கேன். ரெண்டு எலுமிச்சை பழம் பிழிஞ்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நல்ல அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்க நம்ம பூதி கொட்டை போட்டதுனால முறையாக பொங்கி வரும். அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டும். அப்புறம் இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல நம்ம ஊற வச்சது தனியாக வந்துடும். அதை இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இது வந்து வடிகட்டி வச்சு தான் தண்ணி. இது வந்து அது அது ஊற வச்சது பொருள். அப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு இதை தண்ணியோடு சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா பாயில் பண்ணிட்டு நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கலக்கிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு இதுக்கிட்ட வச்சுட்டோம்னா எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுனால நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வேணும்னா நம்ம அரிப்பு வச்சு தனியாக அரிச்சிக்கலாம். அரிச்சிட்டோம்னா லிக்விட் தனியாகவும் அந்த இது சக்கை தனியாகவும் கிடைக்கும். நான் கொஞ்சம் வாசத்துக்காக ரெண்டு ஒரு ரோஸ் பூ அடுப்பு பிடிச்சி போட்டிருக்கேன். இதான் ஹோம் மேடு ஷாம்பு செய்முறை.